இவருக்கு வணக்கம். இந்த மாதிரி ஆர்டிஸ்டாக இருக்கிறப்ப வந்து ஆர்ட்டை நேசிக்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு விதமான போதை. ஆக்சுவலாக நம்ம ஆர்ட்டுக்குள்ளேருந்து ஒரு ஃபிலிம் எடுக்கிறோம், ஒரு மக்களுடைய லைஃப்பை பதிவு பண்ணுறோங்கிறது அது ஒரு பார்ட். அப்படின்னா அந்த ஆர்ட்டையே நேசிக்கிறது அப்படிங்கிறது அதனுடைய இன்னொரு பார்ட். ஆக்சுவலாக அது ஒரு பெரிய மயக்கத்தை ஏற்படுத்தும். எப்பயுமே அந்த மயக்கம் வந்து ஒரு பெரிய மயக்கமாக மாறும். அப்போ என்ன என்ன எடுக்கிறோன்னே தெரியாத ஒரு பெரும் மயக்கத்துக்குள்ளே அது போகும். அப்படி எனக்கு வந்து காவியத்தலைவன் நான் ஒரு படம் பண்ணேன். ஸோ அந்த ஒரு ஆர்டிஸ்ட்டை பற்றி, ஒரு நாடகக்கலையை பற்றி எடுக்கிறப்ப அந்த மாதிரி ஒரு பெரும் மயக்கம் அது ஏற்படும். அப்புறம் இப்போ இருக்கிற சினிமா சூழலில் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய மயக்கத்துக்குள்ளே இருக்கிற இந்த சூழலையெல்லாம் மொத்தமாக மறந்து ஒரு வேலை செய்கிற ஒரு மயக்கம் அது. ஆக்சுவலாக அந்த மயக்கத்தோடு இந்த படம், அந்த பெரு உணர்ச்சியோடு இந்த படம் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இல்லைனாமல் சும்மா சாதாரணமாக இந்த மாதிரி ஒரு படம் எடுத்துட முடியாது. ஏன்னா இன்றைக்கி த்ரில்லர் படம் எடுக்கிறது ரொம்ப, இன்றைய சூழலுக்கு வணிகத்துக்கு ஒரு படம் எடுக்கிறதுங்கிறது இன்றைக்கி எளிமையான ஒரு விஷயம். ஆனால் அதை கடந்து ஒரு படம் எடுக்கிறதுங்கிறது வந்து அந்த கலை மீது கொண்ட பெரும் மயக்கத்தோடு தான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண முடியும், அந்த படத்தை எடுக்க முடியும், நடிக்க முடியும். ஸோ அந்த விதத்தில் வந்து இன்றைய சூழலினுடைய எந்த சாயலும் இல்லாத ஒரு ஒரு அசலான ஒரு படத்தை, அசலான ஒரு மண்ணின் மனத்தை அந்த டயலாக்லேருந்து நிறைய விஷயங்களை சொல்லலாம். இந்த படத்தில் வந்து சேத்தன் அவர்களுடைய நடிப்பு வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அவர்களை வந்து சீரியலில் கூட பார்த்துருக்கேன், விடுதலையில் பார்த்துருக்கேன், ரொம்ப ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் அவரோட கண்ணு வந்து அப்படியே பேசிக்கிட்டே இருக்கு. ஆக்சுவலாக உண்மையிலேயே சொன்னோம்னா ஒரு நாசருக்கு இணையான ஒரு நடிகராக வர வேண்டியவர், இதுக்கு பிறகு இனிமேல் வருவார்னு ரொம்ப ஆழமாக நம்புகிறேன். சேத்தனோட ரசிகனாக வந்து இந்த படம் மகிழ்ச்சியாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் நடித்த வெவ்வேறு கதாபாத்திரங்கள், பூனை அப்படின்னு சொல்கிற ஒரு கதாபாத்திரம், அப்புறம் நிறைய அந்த அந்த நடிக்கிறதுக்கு அந்த குழுவில் இருக்கிற வெவ்வேறு கதாபாத்திரங்கள் எல்லாருமே ஃபென்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் குடிச்சிட்டு வந்து பேசுவார், அவர்லாம் ரொம்ப மண்ணினுடைய மனத்தோடு ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. சாமி வருது அப்படின்றப்ப அந்த மியூசிக் அடிச்சுட்டே இருக்கிறப்ப நிஜமாகவே தியேட்டரில் சாமி வந்துருமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு மயக்கத்தை அந்த மியூசிக் ஏற்படுத்துது. ஃபஸ்ட்டு படத்தில் இப்படி வணிக சூழல், வணிக சுற்றி இருக்கிற சினிமா எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு கலைஞன் இயங்க முடியுமா அப்படின்னு நிஜமாகவே மயக்கமாக இருக்குது. நானும் அப்படி இயங்குற ஒரு கலைஞன் தான். ஸோ அப்படி ஒரு சக கலைஞனை ஒரு ஃபஸ்ட்டு படமாக அதை பார்க்குறப்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த குழுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ சார். அனைவருக்கும் வணக்கம். நம்ம மயம் கோப்பிங்க ஜமா படத்தோடைய ப்ரெஸ் மீட்டுக்காக வந்திருக்கோம். உண்மையிலே இந்த ப்ரௌட் டு சே சொல்லுவாங்களே பாரி என்னோடய ஸ்டூடெண்ட் அப்படின்றதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். பாரிக்கு நான் கற்றுக் கொடுத்துருக்கேன் என்பதை தாண்டி பாரிக்கிட்ட நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயமா இருந்து படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது கடைசியாக பார்க்கும்போது முடிய தருவாயில் பார்க்கும்போது கண்ணை சிமிக்க அப்படி இமைக்க கூட முடியலைங்க. அப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பாரி தம்பி. பாரி கூட நடித்த எல்லா மக்களுமே சிறப்பாக நடிச்சிருக்காங்க. உண்மையிலே சிறந்த படம். இந்த படம் கண்டிப்பாக எல்லா தேசத்துக்கும் போய் சேரும். கண்டிப்பாக அதில் மாட்டுக்கிறதே கிடையாது. இதில் நடித்த எல்லா மக்களுமே அப்படி வாழ்ந்துருக்காங்க. ரொம்ப சிறப்பாக அடுகு கட்டி ஆடுத்தலாம் சாதாரண விஷயம் கிடையாது. அதை பாரி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக வேலை வாங்கியிருக்காங்க தம்பி. தம்பி பெரிய இயக்குநராகிறதுக்கு இது பெரிய முன்னோட்டமாக அமையும். கண்டிப்பாக வெற்றிகள் தொடரும் கண்டிப்பாக தம்பிக்கு. இந்த படத்தில் நடித்த எல்லாருக்கும் பெரிய வெற்றிகள் அமையும். எல்லாமே அட்டகாசமாக இருந்தீங்கயா. உண்மையிலேயே வாழ்த்துக்கள். வாழ்க வாழ்க பல்லாண்டு. பாரிக்கு மீண்டும் ஒரு முறை பெரிய வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இது ரொம்ப நல்ல ஒரு மொமெண்ட் ஆக்சுவலாக. எனக்கு பெரிய வாழ்த்துக்கள். ஐ தம்பியா வாழ்த்துக்கள்ங்கய்யா. வாழ்க வல்லாண்டு. வாழ்க வல்வடன்.